எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ராமநாமம், இந்த அற்புதமான ராமநாமம் வந்து எத்தனை சக்தி வாய்ந்தது. அதான் அந்த ராம நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தோம்னா அந்த ராமநாமத்தின் அந்த ஜபத்தின் பெயர் வந்து அஜபான்றாங்க. அதாவது நித்தம் நித்தம் ஒவ்வொரு நொடியும் நாம் வந்து தூங்கும் போதும், முயற்சின்றிருக்கும் போதும், வேலை செய்யும் போதும், தூங்கும் போதும் கூட, சாப்பிடும் போதும், எல்லா டைத்துலேயுமே மனசில் வந்து ராமநாமத்தை ராம 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 ராமான ஜபிச்சுட்டே இருந்தோம்னா அது உடம்பு வழியாக ஊடுருவி அது நம்ம இதயத்தை அடைந்து அங்கேருந்து நமக்கும் அந்த ராமபிரானுக்கும் உள்ள அந்த தொடர்பை வந்து ஏற்படுத்துறது, ரெண்டு பேருக்கு உண்டான அந்த பந்தத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத அந்த புராணங்கள் சொல்றது. இந்த ராமநாமத்தின் பலனை வந்து அது எத்தனை மகிமை வாய்ந்ததுங்கிறத ஒரு ரெண்டு சம்பவங்கள், அது ராமாயணத்திலேருந்தே இருக்கிற அந்த ரெண்டு சம்பவங்களை பற்றி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த ராமநாமம்ங்கிற ஒரு அந்த ஒரு வார்த்தைக்குண்டான வந்து அர்த்தமும் நமக்கு புரியும், எத்தனை பலன் தரக்கூடியது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். அதாவது இந்த சீதா பிராட்டி இருக்கா இல்லையா, அவளுக்கு எப்போதுமே வந்து இந்த ஹனுமனை கண்டால் கொஞ்சம் பொறாமையா, அது மனுஷ குணம் இல்லையா. அதனால சீதா பிராட்டிக்கும் அந்த வந்து ஒரு குணம் வந்துதான், என்னன்னாக்கா அந்த ஹனுமனை பார்த்தாக்க கொஞ்சம் பொறாமை வந்துதான். அது ஏன்னாக்க ராமபிரானும் சீதா பிராட்டியும் தனிமையில் இல்லை கொஞ்ச நேரம் இப்படி தனியாக இருக்கும்போது அந்த சமயம் ஹனுமன் அங்கே வர வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அவர் வந்த உடனே ராமனுடைய பார்வை அது அப்படியே வந்து அந்த ஹனுமனை நோக்கி சென்று விடுமாம். அவர் வந்து பேச ஆரம்பித்தாலும் சரி, அவர் வந்து நின்ற உடனேயே இவர் வந்து அந்த சீதா பிராட்டையும் மறந்து விடுவாராம். அவருடைய பார்வை, நோக்கம், நோக்கு எல்லாமே வந்து அந்த ஹனுமன் மேலே தான் இருக்குமா. ஒரு தடவை ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப நாள் வந்து மண்டையை போட்டு பிச்சின்னு இருக்கா, இது மாதிரி எதனால் இது மாதிரி ராமர் இப்படி இருக்காச்சா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்து ஒரு நாள் நம்ம கேட்டுருணும் ராமபிரானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ராமபிரான்கிட்ட வந்து கேட்குறாளாம், இது உங்களுக்கு வந்து நியாயமாக படுறதா, நான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை துணைவி, உங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் நான் தான் பங்கெடுத்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது ஹனுமனை பார்த்த உடனே அந்த நொடியிலேயே வந்து நீங்கள் என்னை மறந்து விட்டு உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம் எல்லாமே அந்த ஹனுமன் மேலே தான் போகிறது, அப்போ என் மேலே உங்களுக்கு வந்து பாசம் காதல் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாராம். ராமன் இதை கேட்டு சிரிச்சுக்கிறாராம், அடி பைத்தியமே, சரி இதுக்கு ஒரு உனக்கு விளக்கம் தானே வேணும், கொடுக்குறேன், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்கிறாராம். இப்போ மறுநாள் வந்து ஹனுமன் வந்து ராமரை பார்க்க வராராம். அவர் பார்க்க வந்த அந்த நொடியிலேயே ராமர் வந்து தன்னுடைய பார்வையை வந்து ஹனுமன் மேலே செலுத்துறாராம். அப்போது என்ன செய்கிறாராம், ஹனுமன் பக்கத்தில் போயிட்டு அவருடைய தோள்லேருந்து ஒரு ரோமம், அதாவது ஒரு முடியை அது பிச்சு எடுத்துன்னு வந்து சீதா பிராட்டி காது கிட்ட வைக்கிறாராம். அந்த ரோமத்திலேருந்து ராம 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 ராமன்னு சொல்லிட்டு வருதான். அந்த ஒளியை கேட்ட உடனே அப்படியே சீதா பிராட்டிக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிட்டான், அப்படியே அமைதியாகிட்டாலும். அப்போது ராமபிரான் வந்து சொல்கிறாராம் சீதை கிட்ட, இதை பாரு, இந்த ஒரே ஒரு ரோமத்திலேருந்தே வந்து என்னுடைய நாமம் வந்து வெளியிடுறது. அப்போது அந்த ஹனுமனுடைய உடம்பு முழுக்கவுமே அவர் இதயத்திலேயும் சரி நான் தான் இருக்கேன், குடிக்கொண்டிருக்கேன், நான் வந்து அவரை வந்து ஹனுமன் வந்து என்னை ஒன்றுமே பண்ணல, அவர் ஜபிக்கிற அந்த ராம நாமம் வந்து என்னை ஈர்க்கிறது அவருக்கு அவர் பால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த சீதைக்கு வந்து அந்த ஹனுமன் வந்து ராமபிரான் மேலே எத்தனை ஒரு பக்தி, எத்தனை ஒரு பைத்தியமாக இருக்காருங்கிறது அன்னைக்கு தான் அவளுக்கு புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதை வந்து எதுவுமே ராமபிரான்கிட்ட ஹனுமனை பற்றியோ இது பற்றியோ எதுவுமே கேட்கலாம். அவருடைய மகிமை அப்படி தெரிஞ்சுருவான். ஸோ அந்த ராமநாமத்தோட மகிமை வந்து அந்த ரோமத்திலேந்தே, அதாவது அவர் நித்தமும் சகல நேரமும் வந்து ராமநாமத்தை தான் ஜபிச்சுட்டே இருக்கார். இது ஒரு சம்பவம்.
அதுக்கப்புறம் அந்த சீதா பிரட்டை வந்து இலங்கையில் எடுத்துன்னு போயிடுறான் இல்லையா ராவணன். அப்போ என்ன ஆறுதுனாக்கா அந்த இலங்கையிலேருந்து சீதையை வந்து மீட்கிறதுக்காக பாலம் அமைக்கிறானாம். அந்த பாலம் அமைக்கிறதுக்கு வந்து இந்த வானரங்கள் அவள் தான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான். அதாவது ஒவ்வொரு கல்லாக போட்டு அந்த பாலத்தை கட்டுறதுக்கு. அப்போது அந்த வானரங்கள்லாம் வந்து அந்த கல்லை ஒரு கல் போட்டனா இன்னொரு கல் மேலே அழகாக அது போய் நிற்கிறதான். ஸோ அவளால் அந்த பாலத்தை ரொம்ப அழகாக கட்ட முடியறதான். இதை வந்து மேற்பார்வையிட்டுருக்கார் ஹனுமன். கொஞ்சம் இடத்துக்கு தள்ளி வந்து ராமர் வந்து பார்த்துட்டுருக்கார். அந்த என்னடா அது இவாள்லாம் வந்து இவ்வளோ அழகாக போடுறாளே, அழகாக ஒரு கல்லுக்கு மேலே இந்த கல் வந்து நிற்கிறது, என்ன அழகாக வேலை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் வெறுமை உட்காண்ட்ருக்கோமே, நமக்காகத்தானே வந்து நம்ம சீதையை வந்து மீட்கிறதுக்கு தானே இவள் வந்து பாலம் கட்டின்னு இருக்கா, இதுக்கு நமக்கும் துணையை நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் கல் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இறங்கி போய் ஒரு ரெண்டு மூணு கல்லை தூக்கி போடுறாராம். ஆனால் இவர் போட்ட கல் மட்டும் அந்த முன்னாடி இருக்கிற அந்த கல்லுக்கு மேலே அழகாக போய் நிற்கலையாம். அது எங்கேயோ அப்படி தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான். ஷோ இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுதான். போய் ஹனுமர்கிட்ட போனார், என்ன இந்த வானரங்கள்லாம் கல் போட்டானாக்கா இன்னும் அழகாக அது போய் இன்னொரு கல் மேலே போய் உட்காந்து பாலம் அமைக்கிறதுக்கு இத்தனை ஹெல்ப் பண்ணுறது, நான் போட்ட கற்கள் வந்து அது பக்கத்துலேயே போகாமல் எங்கேயோ போயிடுதே அப்படின்னு சொல்கிறாராம். ஹனுமன் ஒரு அழகான ஒரு சிரிப்பி சிரிச்சுட்டு சொன்னாராம், ராமரே நீங்கள் தான் ராமன் நான் ஒத்துக்கிறேன், ஆனாலும் நானும் என்னுடைய வானரங்களும் அந்த ஒவ்வொரு கல்லும் போடுறது போடும்போதும் ராமநாமத்தை சொல்லி ராம ராம ராமன் நாங்கள் ஜபிச்சுண்டு தான் அந்த கல்லை போடுறோம், அதனால தான் அந்த ராமநாமத்தின் பலனால தான் அந்த கற்கள்லாம் அவ்வளோ அழகாக தானே போய் உட்காந்துக்கிறது, நீங்கள் ராமரே இருந்தாலும் ராமநாமத்தை சொல்லாமல் போட்டதுனால தான் வந்து உங்கள் கற்கள் அப்படியே பிரிஞ்சு போயிடுது அப்படிங்கிறாங்க. ஐயோ ராமருக்கே ஒன்றும் புரியலையா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு பக்தியா இவர்களுக்கு நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இதுலேயே நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, அந்த ராம நாமத்தை மட்டும் நம்ம ஜபிச்சுட்டு இருந்தோம்னா எல்லா தீமைகள்லேருந்தும் எல்லா கெடுதல்கள்லேருந்தும் நம்ம விடுபடலாம். நம்ம பல சமயங்கள் அதை விட்டுறோம். எப்போதுமே வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும் போகும்போதோ இல்லை வேற ஏதாவது ஒரு பரீட்சைக்கு போகும்போதோ இல்லை எதுக்காக போகும்போதோ எப்போதுமே அந்த ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருப்போம். அந்த ராமநாமத்தை ஜபிச்சிருந்தா அதுக்கு உண்டான பலன் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு வேண்டும். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.